ஹலோ கைஸ், இன்னைக்கு பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ரெக்கவர் த பர்மனெண்ட்லி டெலிட்டட் ஃபைல்ஸ் ஃப்ரம் பென்ட்ரைவ். பென்ட்ரைவில் பர்மனெண்ட்டாக டெலீட் ஆன ஃபைலை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஏஸ் டேட்டா ரெக்கவரி. பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் நான் இந்த ஃபைலை வச்சுருக்கேன், உள்ள பிபிடிலையும் வீடியோஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது மொத்தத்தையும் நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ரீசைக்கிளில் இருக்கான்ற ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ரீசைக்கிளில் இருந்தது அப்படின்னா அதையும் டெலீட் பண்ணிடுறேன். ரீசைக்கிளில் இல்லை, ஓகேவா, பர்மனெண்டாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போது நாம் இதை டெலீட் பண்ணதை, பர்மனெண்டாக டெலீட் பண்ணதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஏஎஸ் டேட்டா ரெக்கவரி, ஏஎஸ்எஸ் டேட்டா ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷனு, 2 GB வரையும் எடுத்துக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா லைசன்ஸ் வாங்கணும். என்னோடய ஃபைல் மொத்த பிபிடி வந்து 150 MB தான், அதனால் நான் ஃப்ரீ வெர்ஷன்லேயே ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு 2 GBக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வாங்கி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரன் பண்ணிங்கன்னா இங்கே ஆல் ஃபைல்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஆல் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இதில் நம்மளோட பென்ட்ரைவ் வந்து இ ட்ரைவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் ஸ்கேன் ஆகும். நார்மல் ஸ்கேனில் அந்தளவுக்கு ஃபைல்ஸ் எடுக்காது. நீங்கள் டீப் ஸ்கேன் கொடுங்க, அப்போ தான் மொத்த ஃபைலையும் எடுக்கும். இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 minutes எடுக்கிறதுக்கும் டைம் ரெக்கவர் ஆகிறதுக்கு. இதோ இருக்கு பாருங்கள் நம்மளோட ஃபைல். ஆனால் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். பாதியிலே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டோ இல்லை பாஸ் கொடுத்துட்டோ அதை ரெக்கவர் பண்ணணும்னு பார்த்தோன்னா பாதி ஃபைல் ஒர்க் ஆகும், பாதி ஃபைல் ஒர்க் ஆகாது. அதனால் கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது, ஆனால் வந்து நம்ம இது ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரெக்கவர் கொடுத்தோன்னா அது வந்து சில ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும், சில ஃபைல்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால் கம்ப்ளீட்டாக அது இந்த இது ஃபுல் ஸ்கேனிங் கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர் என்னென்னா அந்த லொக்கேஷன், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், இந்த வீடியோஸ் தான். மற்றதில் எதனா நம்மளுக்கு தேவைப்படுறது இருக்கா? இல்லை. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் தான் முக்கியம். அதை கொடுத்துட்டு ரெக்கவர் கொடுங்க. எங்கே சேவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நான் வந்து எங்கே சேவ் பண்ணலாம், ஓகே, டிஸ்டாப்லேயே சேவ் பண்ணிவிடுவோம். டிஸ்டாப், ஓகே ஓகே, கொடுத்துட்டு ரெக்கவர் ஆகிடும். ஓகே, ரெக்கவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒன்று. இதுதான் நம்ம ரெக்கவர்டான ஃபைல்ஸு. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எஸ், ஒர்க் ஆகுது. ஓகேவா, இது வந்து நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் ஆன ஃபைலு, நம்ம ஏஎஸ்எஸ் டேட்டா ரெக்கவரி வச்சு ரெக்கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எதனா ஃபைல் டெலீட் ஆகிருந்தாலோ, இல்லை வேறு எதனா உங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், இல்லை இன்பில்டு உங்களோட சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் இருந்த ஃபைல் டெலீட் ஆகிருந்தாலோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரீ வெர்ஷனில் 2 GB வரையும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ஒரு பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், 2 தடவை 3 தடவைக்கு மேலே ரெக்கவர் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் பென்ட்ரைவும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். உங்கள் ஹார்ட் டிஸ்காக இருந்தால் அது ஹார்ட் டிஸ்கை வீக் பண்ணி விட்டுரும். உங்கள் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு 3 தடவை 4 தடவைக்கு மேலே ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்க் அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க் ஆகுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு தடவை மேக்ஸிமம் ஒரு ஹார்ட் டிஸ்காகட்டும் பென்ட்ரைவாக இருக்கட்டும் ரெக்கவர் பண்ணுங்கள். அதுக்கு மே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு தடவை அந்த ஒரு பென்ட்ரைவ்னால் ஒரு மூணு தடவை ரெக்கவரி பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபைல்ஸை ரெண்டு காப்பியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, பென்ட்ரைவில் இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காகட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.